பேர் ராஜ்குமார், நான் சேலத்துல இருக்கேன் சார். எனக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து திடீர்னு, அதாவது ஒரு தேடல் அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருந்தது. அதாவது தெய்வங்களை எல்லாம் இப்ப நேர்ல பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். நீங்க பேசுறது, ஐயா பேசுறது, மேடம் பேசுறது எல்லாமே அப்படியே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பேசுறது எங்களுக்கு அப்படியே அவ்வளோ இனிமையா இருக்குங்க சார். இந்த ஞானத்தை கொடுத்த தெய்வீகத்தன்மையும் அறிஞ்சு ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு அதை போய் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற விதம் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க சார். அதாவது எப்படி புரியாதவங்களுக்கும் புரிய வச்சு நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னுட்டு முன்ன தள்ளி 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 எங்களை வந்து நல்ல, அதாவது நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி கொடுக்குறீங்க சார். ஒருத்தர் சொன்னாருங்க சார், இந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னா நீ இறந்துருவன்னு சொல்லியும் அவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு சார். அவர் சொன்னவர் வந்து ராமானுஜர், சொன்ன இடம் வந்து திருப்போஸ்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கோபுரத்து மேல இருந்து அந்த ஊர் பொதுமக்களை கூப்பிட்டு சொன்னாருன்னு சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த மாதிரி இப்ப ஐயா அவர் வந்து தெரிஞ்ச ஞானத்தையும் தெய்வீகத்தன்மையால் தெரிஞ்சிட்டு இந்த ஞானத்தை எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நாங்கெல்லாம் அந்த புண்ணியம் செஞ்சிருக்கணும். கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும், கை எழுதும் அப்படிங்கிறலாம் சொல்லும் போது கேட்கறதுக்கே நம்மளை அடுத்த நிகழ்வு ஒரு நிகழ்வையே நம்மளால ஜீர்ணிக்க முடியாம நம்ம எடுத்துக்க முடியல. ஐயா அவங்க வந்து நாலு விதமான செயல்களை ஒரே நேரத்துல நான் செய்வேன்னு சொல்லும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது வந்து எப்படி சொல்றதுன்னா, நாம படுத்துட்டா அடுத்த நாள் காலையில நாம எந்திரிப்போமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த அடுத்த நாள்ங்கிறதே நமக்கு மறுபிறவி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறுபிறவிங்கிறது வந்து ஒரு படைத்தல் தொழிலை செஞ்ச பிரம்மா அப்படிங்கிறதுனால அந்த முகூர்த்த நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து எந்த ஒரு கெட்ட நேரமே இல்லை. இந்த நேரத்துல எதை செஞ்சாலும் வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ நாங்கெல்லாம் இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து உக்காந்து சக மாணவர்கள் எங்களை மாதிரி, அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணியத்தினால உங்களுக்கு முன்னாடி நாங்க இப்படி உட்காந்து, அதாவது ஐயாவை பாக்குறதுக்கு எவ்வளவோ பேரு வரிசையிலயோ காத்து இருந்து இன்னும் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்காத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சந்திப்போம் அப்படின்ட்டு நாங்க தினசரி தினசரி அவரை தரிசனம் பண்றது நாங்க பண்ண பெரும் பெரும் புண்ணியம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து இப்ப போன மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாருங்க, இந்த பாரம்பரியத்துல வந்து இந்த ஆயுள் பலன் சொல்றாங்க, இதுல இந்த மாதிரி எப்படி சொல்றது அப்படின்ட்டு கேட்டாங்க. அந்த பாரம்பரியத்துல வந்து ஆயுள் பலன் சொல்றாங்க நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கறது இல்லை. அதை வந்து உமா வெங்கட் மேடம் வந்து மகர லக்னத்துல இருந்து கும்ப லக்னம், சாரி ஏஎல்பி மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னத்தை அப்படியே வரிசையா சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல 25 வருட பலனை நான் சொல்லி இருக்கிறேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. அதை என்னால அவர் வந்து அடுத்தது எங்கேயுமே அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேடம் சொல்லிட்டாங்க. அதாவது எதுவுமே ஏஎல்பிக்கு சாத்தியம் முடியாதுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது, அதாவது நாம வந்து அந்த மாதிரி கேள்விகளை உருவாக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுல இந்த ஏஎல்பி மெத்தடு இருக்கு. இந்த சாப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல பின்னோக்கி போறது அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப நல்லதுங்க. உங்களை மாதிரி ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்ச குருமார்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன். நன்றிங்கய்யா.